Hi friends, welcome back to Tintin Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன வடை அப்படி பாத்தீங்கன்னா வாழைப்பூ வச்சு நம்ம ஒரு வடை செய்யலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வடை பருப்பு இருக்குல்லையா அது வந்து ஒரு டம்ளர் வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சம் இஞ்சி சோம்பு இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட் வந்து நீங்கள் போட்டுருங்க. பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மீதி இருக்கிற பருப்பை வந்து நம்ம தண்ணி வடிச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இந்தளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியை நல்லா இந்த மாதிரி புளிஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வடை வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வராது. பிடிக்கிறக்கும் வந்து வடை பிடிக்க வராது. இது வடைப்பருப்புனால நம்ம வடைப்பருப்பில் போட்டு செய்யறதுனால ஒன்று நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். கையில் பிடிச்சா இந்த மாதிரி வரணும் வடை. இப்போ இதுதான் கரெக்டான நமக்கு ஸ்ட்ரக்சரு. மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு நான் அரைச்சி வச்சுட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து வடைப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் அந்த வடைப்பருப்பு வந்து தெரியிற மாதிரியே லைட்டாக இது அரைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு கைப்பிடி வெங்காயம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போதும் கொஞ்சமாக நம்ம போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா வாழைப்பூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாழைப்பூ வந்து நீங்கள் நல்லா கழுவி நீட்டாக க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இந்த வாழைப்பூவை இதில் ஃபுல்லாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகாப்பிள் மல்லித்தலை இதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம இதில் இந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணணும். அதனால் கிறிஸ்பி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து நீங்கள் பிணைஞ்சிடுங்க. நல்லா பைண்டிங் நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா பிடிச்சி பாருங்கள். நல்லா வடை வந்து சூப்பராக வரும். நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இங்கே இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கோங்க. இல்லை பெருசாக வேணாலும் நீங்கள் இதை வந்து தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா ஈவினிங் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு. வாழைப்பூவெல்லாம் இருக்கிறனால உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது நீங்கள் ஆயில் வந்து கம்மியாக விட்டு நீங்கள் செஞ்சாலுமே இதில் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோக்கா ஆயில் வந்து இதில் பிடிக்காது. இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சைட் போட்டு நல்லா எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இது குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து ஒரு இதில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து குழந்தைகளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப பிடிச்சி நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.